வெல்கம் டு டியூபர்படி. நான் உங்கள் சாகர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்மையாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் வீடியோ, குக்கிங் வீடியோ தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி, சூப். ஓகேவா? நெஞ்செலும்பு சூப். கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து குயிக்காக செய்யலாம். அது மாதிரியான ஒரு ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் இருந்ததால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து கோல்டு பிடிக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ணி குடிக்க போகிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்தி கூட. ஓகேவா? இன்றைக்கி வந்து எனக்கு கால் கிடைக்கல, ஆட்டு கால் கிடைக்கல, பட் நெஞ்செலும்பு கிடச்சிது. மார்க்கண்ட எலும்புன்னு சொல்லுவாங்களே அந்த எலும்பு, அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இட் டு வீடியோ. சூப்பை குயிக்காக பண்ணி சூப் குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த சூப் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அது மாதிரி பார்த்து எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் நெஞ்செலும்பு. நீங்கள் அதிகமாக வேணும், பீஸ் வேணும்னா அதுவும் போட்டிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு க்ரீன் சில்லி, ஒரு 100 கிராம்ஸ் ஆனியன், 100 கிராம்ஸ் டொமேட்டோ. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றாவே போட்டுற வேண்டிதான். ஒரு 5 கிராம்பு சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் அந்த பட்டை, அப்புறம் ஒரு 4 பீஸ் ஆஃப் ஏலக்காய் அதையும் அதில் போட்டுக்கோங்க. பியூர் மிளகாத்தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் தனியா, தனியா வந்து அதே மாதிரி சும்மா ஒரு கைப்பிடி, முழு தனியா இருந்தாலும் இல்லை தனியா தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். இதில் வந்து 1.5 லிட்டர் வாட்டர் இருக்குது. ஸோ நான் இதை ஊற்றிக்கிறேன். எல்லாமே போட்டு உப்பு போடல பார்த்தீங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டவ் உப்பு தான் பற்ற வச்சோம். ஸோ உப்பு வந்து சால்ட் போட்டு வரேன், நான் கல் உப்பு போடல. 1 டேபிள்ஸ்பூன், ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுருவேன். ஓகே, ஸோ நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹையில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா அந்த நெஞ்செலும்பு வந்து நல்லா வெந்து அதில் இருக்க எசன்ஸ்லாம் வர வரைக்கும் அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் சூப் ரெடியான பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸா, நீங்கள் பாருங்கள் எப்படி கொதிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி சிம்மில் வச்சு மூடி. ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஓகேவா? வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ மட்டன் நல்லா வெந்துச்சு. என்ன பண்ணணும்னா, பெப்பர் ஆட் பண்ணணும். நான் வந்து பெப்பரை, பெப்பர் கார்ன்ஸை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். ஸோ பெப்பர் வந்து 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். ஸோ பெப்பர் வந்து உங்களோட விருப்பம், எவ்வளோ வேணுமோ பெப்பர் நீங்கள் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொதிச்சு விட்டால் கசக்கும். ஸோ பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஹையில் வச்சு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. பெப்பர் போட்டு 2 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சூப் குடிக்கலாம். ஸோ பீஸ், இந்த சூப் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ரோட் ஷாப்லாம் வைப்பாங்கள்ல, சூப் ஷாப் அங்கே இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும்.
நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நல்ல சூடு, தொண்டை அப்படியே கிளியர் ஆகுது, செம்ம டேஸ்டாக இருக்குது சூப்பு. நல்லா அந்த மட்டனோட எசன்ஸ் வந்து சூப்பராக இறங்கியிருக்கு உள்ள, ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தி, பசங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம், பெரியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் TUBERBUDDY. பிஹைண்ட் த கேமரா தேஜா. இன்றைக்கி வந்து தேஜா தான் வந்து கேமரா எடுத்துருக்கான், காட்டு பார்க்குறீங்களா? ஷேர் தான் இன்றைக்கி வந்து கேமரா எடுக்கிறாரு. ஸோ சி யூ ஆல் இன் அதர் வீடியோ. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.